வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மலிவு விலையில வீடுகளை கட்டுறதுக்கு நம்ம வழக்கமா பயன்படுத்தக்கூடிய கட்டுமான பொருட்களுக்கு மாற்றா பல வித்தியாசமான பொருட்களை எப்படி எல்லாம் முறையா பயன்படுத்தி வீடு கட்டுறதுக்காக கூடிய செலவை கம்மி பண்ண முடியும்னு நம்ம சேனல்லயே பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில 300 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல அழகான ஒரு 1BHK வீட்டை வெறும் 2,00,000 செலவுல கட்டிடக்கூடிய ஒரு அசத்தலான நுட்பமான ஜாக் ஆர்ச் ரூஃபிங் அழைக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்றதையும் இந்த முறை வீட்டை கட்டுறதுக்கு ஆகக்கூடிய செலவு பட்டியலையும் சேர்த்து இதனுடைய நிறை குறைன்னு ஏ டு இசட் அடுத்த 5 நிமிஷத்துல விரைவாகவும் விரிவாகவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூ புரியும். அண்ட் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். குறைஞ்ச செலவுல அதிக தரமான வீடுகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபிங்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கை பொறுத்தவரை அதன் பேரு தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். பட் இதன் செய்முறை விளக்கம் எல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த முறையை பெரும்பாலும் வீட்டுடைய எலிவேஷன் வெளிப்புறத்தை அழகுபடுத்த தான் பயன்படுத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. இன்னும் விரிவா சொல்லணும்னா, வீட்டுக்கு மேல வழக்கமான ஒரு ஸ்லாப் போடுறதுக்கு இப்படி சென்ட்ரிங் அடிச்சு தேவையான அளவு கம்பிகளை பொருத்தி அதுக்கு மேல 5 இன்ச் அல்லது 6 இன்ச் தடிமன்ல காங்கிரீட்டை போட்டு முடிச்சிருவோம். அதுவே இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபிங்கை பொறுத்தவரை 1.5 மீட்டர் நீளத்திலையும் 1 மீட்டர் அகலத்திலையும் ஆர்ச் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பேனல்களை ரூம் சுத்தி நடுநடுவே ஒரு ஒரு ரெடிமேட் ப்ரீகாஸ்ட் பீம்களை இந்த மாதிரி போட்டு அதுக்கு மேல இந்த ஆர்ச் வடிவத்திலான பேனல்களை ஒன்னுக்கு பின் இன்னொன்னு அடுக்கி ரூஃப் ஸ்லாப் கூரையை போட்டு மூடக்கூடிய ஒரு முறைதான் இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபிங். இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்துறதுக்கான செய்முறை விளக்கத்தை எளிமையா சொல்லணும்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 22 அடி நீளம், 14 அடி அகலம் இருக்கக்கூடிய 308 சதுரடி அமைப்பிலான வீட்டுடைய ஸ்லாபை போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 24 ஆர்ச் ஸ்லாப் பேனல்கள் தேவைப்படும். ஆக இந்த 1.5 மீட்டருக்கு 1 மீட்டர்ன்ற சைஸ்ல ஆர்ச் ஸ்லாப் பேனல்களை உருவாக்க முன்கூட்டியே இந்த மாதிரி ஆர்ச் வடிவத்துல ஒரு மோல்ட ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த மோல்டுகளை உருவாக்க சிமெண்ட் அல்லது தகடு மாதிரியான மெட்டல் ஷீட்டுகளையோ அல்லது மரத்தாலான ரன்னர்கள்னு எது நமக்கு சீப்பா கிடைக்குதோ அதுல இந்த ஆர்ச் மோல்டுகளை செஞ்சு அந்த மோல்டுக்கு மேல 1/2 இன்ச்சுக்கு எம் சாண்ட் அல்லது குவாரி டஸ்டை இப்படி பரப்பிடணும். பின் சின்ன செங்கல் அழைக்கக்கூடிய கண்டிக்கல்ல ஒன்னு பக்கத்துல இன்னொன்னு 1 இன்ச் இடைவெளி வச்சு பல லேயர்ஸ் அடுக்குகளை அடுக்கிட்டு அதுக்கு மேல ரிச் மார்ட்டர்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் அதிக அளவுல சேர்க்கப்பட்ட சிமெண்ட் மற்றும் மணலால் உருவாக்கப்பட்ட பூச்சி கலவைய இந்த அடுக்கப்பட்ட கண்டிக்கல்லுக்கு மேல 10 mm உயரம் வரை முழுசா பூசிடணும். உடனே இது போல சிக்கன் மெஷ் அல்லது ஜிஐ மெஷ பேனல் சைஸுக்கு கரெக்டா கட் பண்ணி இந்த பூசப்பட்ட கலவைக்கு மேல பொருத்தி பின் அது மேல இன்னொரு 10 mm தடிமனுக்கு சிமெண்ட் கலவைய பூசணும். சேம் இது போல இன்னொரு 2வது முறையா அதே சிக்கன் மெஷ கலவைக்கு மேல வச்சு அதுக்கு மேல இன்னொரு 10 mm தடிமனுக்கு சிமெண்ட் கலவைய பூசணும். ஆக மொத்தம் கண்டிக்கல்லுக்கு மேல 30 mm சிமெண்ட் கலவையும் 2 லேயர்ல சிக்கன் மெஷ்ஷையும் போட்டிருக்கணும். பின் இந்த பேனல்கள் முழுசா காஞ்ச உடனே அந்த மோல்டுகள்ல இருந்து கழட்டி 10-15 நாள் வரை நல்லா தண்ணி ஊத்தி கியூரிங் பண்ணணும். பின் இந்த பேனல்கள் தன் முழு வலிமை அடைஞ்சவுடன் பேனலுடைய அடிப்பகுதியை நல்லா சுத்தம் பண்ணி தேவைப்பட்ட 2 கல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கேப்புகளுக்கு ஒயிட் வாஷ் சுண்ணாம்பு அடிச்சு தேவைப்பட்ட கலர் பெயிண்டிங்கும் அடிச்சுக்கலாம். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நடக்கிற அதே சமயம் வீட்டுடைய சுவர்கள் வீட்டுடைய சீலிங் ஸ்லாப் வரை கட்டி கொண்டு வரப்பட்டிருக்கணும். இந்த ஸ்லாப் பேனல்களை தாங்கி நிற்கக்கூடிய பீம்களை பொறுத்தவரை முன்கூட்டியே சைட்லயே ப்ரீகாஸ்டா 9 இன்ச் அகலத்திலையும் 5 இன்ச் தடிமன்லையும் ரூமுக்கு தேவையான சரியான ஒரு நீளத்துல உருவாக்கப்பட்டிருக்கணும். ஆக இந்த பீம்களை சுவர்களுக்கு மேல பேனல்களை சரியா தாங்கி நிக்கிற மாதிரி பொருத்தி அதுக்கு மேல நம்ம ஆர்ச் பேனல்களை தூக்கி உக்கார வைக்க வேண்டியதுதான். அடுத்து ஒரு பேனலுக்கும் இன்னொரு பேனலுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப்புகளை சிமெண்ட் காங்கிரீட் போட்டு கவனமா க்ளோஸ் பண்ணிடணும். எலக்ட்ரிக்கல் பைப்லைன்ஸ்கள் எல்லாமே அந்த ப்ரீகாஸ்ட் ரெடிமேட் பீமுக்குள்ளாரியே முன்கூட்டியே பொருத்தி கொண்டு போய்க்க வேண்டியதுதான். பின் இந்த ஆர்ச் ஸ்லாப் பேனல்களுக்கு மேல 2 இன்ச் தடிமன் உயரம் வரை உங்களுக்கு லோக்கல்ல அங்க சீப்பா கிடைக்கக்கூடிய ஏதாவது லைட் வெயிட் ஃபில்லிங் மெட்டீரியல் அல்லது ரப்பீஸ போட்டு க்ளோஸ் பண்ணி அதுக்கு மேல சிமெண்ட் கலவைய போட்டு சிம்பிளா தரை வளைச்சிட வேண்டியதுதான். இப்படி மெல்லிசா உருவாக்கப்பட்ட ஸ்லாப் பேனல்கள் எங்கிருந்து லோடு தாங்க போது? திடீர்னு ஒரு கேபிள் டிவி காரர் ஸ்லாபுக்கு மேல தெரியாம ஏறிட்டா கூட கூரை உடஞ்சு தலைக்கு மேல வந்து விழுந்துடும் நினைக்கக்கூடிய ஆளா நீங்க இருந்தா, அடுத்து நான் சொல்ல போறது உங்களுக்கானதுதான். இந்த சிக்கன் மெஷ் வலையையும் சிமெண்ட் கலவையையும் இணைச்சு உருவாக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை டெக்னிக்கலா ஃபெரோசிமெண்ட் டெக்னாலஜின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஃபெரோசிமெண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு முழு வீட்டையும் எப்படி பட்ஜெட்டுக்குள்ளார கட்ட முடியும்னு ரொம்பவே டீட்டெயிலா நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க இன்னும் பாக்கலன்னா அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருந்தா இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மக்களே, இந்த ஜாக் ஆர்ச் ரூஃப் டெக்னிக்ல பயன்படுத்த
பயன்படுத்தப்படுற வளையையும் சிமெண்ட் கலவையையும் மட்டுமே வச்சு உருவாக்கப்பட்ட ஸ்லாப் பேனல்களை பல ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமான டெஸ்ட்களுக்கு உட்படுத்தும் பொழுது அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்தவரை சராசரி காங்கிரீட் ஸ்லாபுகள் தாங்கக்கூடிய எடையில இருந்து வெறும் 40% தான் இந்த பேனல்கள் தாங்கும்னு தெரிய வந்திருக்கு. ஆக பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய வீடுகளையும் அது போல சராசரி வீடுகளுக்கு அப்பாற்பட்டு அதிக வலுவான பலம் நிறைந்த வீடுகளை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபிங் டெக்னாலஜி ஒத்து வராது. அதுவே வெறும் ஒரு ஃபுளோரோட நிப்பாட்டிக்கக்கூடிய வீடுகளுக்கும் வீட்டுடைய மொட்டை மாடியில பட்ஜெட் ஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபிங் டெக்னாலஜி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 2 லட்சத்துல கட்டப்பட்ட வீட்டுடைய செலவு பட்டியல பத்தி பாத்துருவோம். 22 அடி நீளம், 14 அடி அகலம் இருக்கக்கூடிய 308 சதுரடி இடத்திலான வீட்டை கட்டுறதுக்கு லோட் பியரிங் முறைப்படி, அதாவது காலம் பீம்லாம் போடாம சுவர்களுக்கு மேல டைரக்டா ஸ்லாப உக்கர வைக்கிற ஒரு முறைப்படி சுவர்கள் வரக்கூடிய மொத்த நீளமான 82 அடிக்கும் 4 அடி ஆழத்துக்கு பள்ளம் தோண்டி இந்த ஆர்ஆர் ஸ்டோன்ல அஸ்திவாரம் போடுறதுக்கு எர்த்வொர்க் பள்ளம் தோன்றதுக்கு மட்டும் 9450 ரூபாயும் பள்ளத்துல பிசிசி ரஃப் ஜெல்லி போடுறதுக்கு 8000 ரூபாயும் ஆர்ஆர் ஸ்டோன் அஸ்திவாரத்துக்கு கல்லு கலவை ஆள் கூலின்னு 33000 ரூபாயும் இந்த அஸ்திவாரத்துக்கு மேல போரோத்தோம் பிரிக்ஸ்னு அழைக்கக்கூடிய எடை கம்மியான ஹாலோ கிளே பிரிக்ஸ் களிமண் கற்களை பயன்படுத்தி சுவர்கள் கட்டுறதுக்கு மொத்தமா 600 6-inch தடிமன் கல்லுக்கும் சிமெண்ட் கலவை லேபர் கூலின்னு 49725 ரூபாய் ஆகுது. மக்களே, இந்த போரோத்தோம் பிரிக்ஸினுடைய பயன்களை பத்தியும் அதன் முழு விவரத்தை பத்தி மட்டுமே ஒரு தனி வீடியோ நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருந்தா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போதான் பட்ஜெட் வீடுகளுக்கு இந்த போரோத்தோம் பிரிக்ஸ் தான் பெஸ்ட்னு நீங்களே தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. பின் இந்த ஜாக் ஆர்ச் ரூஃப் ஸ்லாபை உருவாக்க நமக்கு தேவையான 24 பேனல்களையும் உருவாக்குறதுக்கும் அந்த ஸ்லாப் பேனலை தாங்கி நிற்கக்கூடிய 9-inch அகலத்துல 5-inch தடிமன்ல இருக்கக்கூடிய பீம்களை உருவாக்குறதுக்கும் பேனல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்புகளை பேக் பண்றதுக்கும் டாப்ல சீப்பான லைட் வெயிட் ஃபில்லிங் மெட்டீரியல போட்டு மூடுறது வரைக்கும் 23900 ரூபாய் ஆகுது. பின் வீட்டுக்கு உட்புறம் வெறும் சிமெண்ட் கலவையை போட்டு தரைவழிச்சு சிம்பிளா ஆக்சைட் பவுடர் மார்பிள் பவுடர் ஒயிட் சிமெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆக்சைட் ஃபுளோரிங் அடிக்கிறதுக்கு 12000 ரூபாயும் பிளம்பிங் வேலையை பொறுத்தவரை மார்க்கெட்ல இந்தியன் கிளாசட் வெறும் 700 ரூபாயில இருந்தே கிடைச்சிட்டு இருக்கு. ஆக பட்ஜெட் ஹவுஸ்ன்றதுனால இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஐட்டம்களா சூஸ் பண்ணி வாங்குறது மூலயமா வெறும் 5000 ரூபாய் செலவுல மொத்த பிளம்பிங்கான தேவையுமே முடிச்சிட முடியும். அது போல எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு சிம்பிளா சுவிட்ச் பாக்ஸ் லைட் ஃபேன் யூனிட் ஒயருக்கு மட்டும் 6000 ரூபாயும் வீட்டுக்குள்ள வரக்கூடிய கபோர்டுகளுக்கெல்லாம் பெருசா செலவு பண்ணாம வெறும் கடப்பாக்கல்ல தேவையான இடங்கள்ல சரியான சப்போர்ட் கொடுத்து பொருத்துறதுக்கு 3000 ரூபாயும் வீட்டுடைய கதவு மற்றும் ஜன்னல்களுக்கு ரொம்பவே சிம்பிளா செகண்ட்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட மரத்தை வாங்கி அதை வெறும் பாலிஷ் பண்ணி தயார் பண்ணா போதும், புதுசா மாத்திர முடியும். ஆக இந்த மாதிரி பட்ஜெட்ல நல்ல தரமான பொருளா வாங்கி அதை பாலிஷ் பண்ணி பிக்ஸ் பண்றதுக்கு மொத்தமா 13000 ரூபாயும் அடுத்து வீட்டு வாசக்கால் ஜன்னல் வென்டிலேட்டர்கள்ல வரக்கூடிய லிண்டல் பீம் சன்ஷேடுகளுக்கும் வாசல்ல சின்னதா 2 படிக்கட்டுகள் போட்டு ஏத்துறதுக்கும் 10500 ரூபாயும் 1000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிவிசி டேங்கை வாங்கி முழுசா பொருத்துறதுக்கு 7500 ரூபாயும் மக்களே, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த போரோத்தம் கற்களுக்கு சிமெண்ட் பூச்சு வேலை அவசியமே இல்லைனாலும் ஒரு கூடுதல் பாதுகாப்புக்கு வெறும் வெளிப்புறம் மட்டும் பிளாஸ்டிங் பூச்சு வேலை பண்றதுக்கு 11000 ரூபாயும் வீட்டுக்குள்ளார இந்த ஆர்ச் சீலிங்ல சின்னதா பெயிண்டிங்ல டிசைன் பண்றதுக்கும் வெளிப்புற சுவரை பெயிண்ட் அடிக்கிறதுக்கும்னு 8000 ரூபாயும் ஒட்டு மொத்தமா இந்த எடை குறைவான அதே சமயம் ரொம்பவே அழகான ஒரு வீட்டை உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய ஒட்டுமொத்த செலவுன்னு பார்த்தா வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். இங்க நம்ம பார்த்தபடி இந்த ஜாக் ஆர்ச் ரூஃபையும் போரோத்தோம் பிரிக்ஸையும் பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த கிரீன் பிரிக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் பல அழகான வீடுகளை கட்டி கொடுத்து வந்துட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்ம சேனல் மற்றும் வீடியோஸ்கள் உதவிகரமா இருக்கும். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். நான் சிவலஞ்சன் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.